குருகுலம் கல்வி சேவையோடு இணைந்திருக்கின்ற மாணவர்களே, ஆசிரியர்களே மற்றும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு வகுப்பு தொடரிலே சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைவதோடு இனிய வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 13-க்கான தமிழ் பாடத்திலே ஈழத்து இலக்கிய வரலாறு என்னும் பாடப்பரப்பிலே ஆங்கிலேயர் காலம் பற்றி கற்க இருக்கின்றோம். தமிழ் இலக்கிய வரலாறு, தென்னிந்தியாவினுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றினை கற்றிருக்கின்றோம். 7 காலப்பகுதிகளாக அதனை பிரித்து நோக்கியிருக்கின்றோம். ஏறத்தாழ 20 நூற்றாண்டுகள், இந்த 21-ஆம் நூற்றாண்டும் வந்துவிட்டது. 20 நூற்றாண்டுகள், 2000 ஆண்டுகளை கொண்ட காலத்திற்கான வரலாற்றினை தென்னிந்திய இலக்கிய வரலாறு பிரதிபலித்து காட்டியது. ஆனால் இலங்கைக்கென்று, ஈழத்திற்கென்று தனித்துவமான இலக்கியங்கள், அதற்கான ஒரு வரலாறு, ஒரு பாரம்பரியம், தென்னிந்திய இலக்கிய வரலாற்றினை போன்ற ஒரு நீண்டகால வரலாற்றினை கொண்டதாக இல்லை. இது ஏறத்தாழ 700 ஆண்டுகள், 700 ஆண்டுகளை கொண்ட ஒரு வரலாற்று பாரம்பரியமே இந்த இலங்கையினுடைய இலக்கியங்களுக்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் சங்ககாலம் கிறிஸ்துக்கு பின் 1-ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரேயே ஈழத்திலே இலக்கிய கர்த்தாக்கள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் அவர்களுக்கான ஊக்குவிப்புகள், வாய்ப்புகள், வசதிகள் இங்கு காணப்படவில்லை. ஒரு இலக்கிய பாரம்பரியம் ஒன்று காணப்படவில்லை. அதனால் ஈழத்திலே, இலங்கையிலே வாழ்ந்த எழுத்தாளர்கள், இலக்கிய கர்த்தாக்களும் தென்னிந்தியாவினுடைய இலக்கிய வரலாற்றிற்கு தங்களுடைய பங்களிப்பினை செலுத்தி இருக்கிறார். உதாரணமாக மாணவர்களே, நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் ஈழத்து பூதந்தேவனார். இவர் மதுரை ஈழத்து பூதந்தேவனார் எனவும் அழைக்கப்படுகின்றார். இவருடைய இலக்கிய பங்களிப்பு, இவர் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் 3-ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவராக கருதப்படுகின்றார். இவருடைய பங்களிப்பு சங்ககால 8 தொகை நூல்களில் காணப்படுகின்றது. இவர் 7 பாடல்களை எழுதியிருக்கின்றார். அகநானூற்றிலே இவருடைய 3 பாடல்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. குறுந்தொகையிலே இவருடைய 3 பாடல்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. நற்றிணையிலே இவரது 1 பாடல் உள்ளடங்கி இருக்கின்றது. இவர் ஈழத்து பூதந்தேவனார் என்றபடியால் ஈழத்தை சார்ந்தவர், ஈழத்திலே பிறந்தவராக இருக்கலாம். மதுரை ஈழத்து பூதந்தேவனார் என்று அழைக்கப்படுகின்றார். அப்ப இலங்கையை பிறப்பிடமாக கொண்டு மதுரையிலே வாழ்ந்தவராக கருதப்படுவதற்கு இடம் உண்டு. எனினும் 13-ஆம் நூற்றாண்டிற்கு பின்னரே இலங்கைக்கென்று, இலங்கையினுடைய கலாச்சாரம், நாகரீக பண்பாடுகளை பிரதிபலிக்கும் விதமாக இலக்கியங்கள் தோற்றம் பெறுகின்றது 13-ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய இலக்கிய வரலாறு 4 கால பகுதிகளாக பிரித்து ஆராயப்படுகின்றது. இலத்து பூதந்தேவனாரை விடுவோம், அவருடைய பங்களிப்பை தமிழ் இலக்கிய வரலாற்றிலே, தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே சேர்த்துக்கொண்டாயிற்று. 1வது காலமாக கருதப்படுவது ஆரிய சக்கரவர்த்திகள் காலம், அது யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த வரலாற்றினை கற்கின்ற போது மாணவர்களே, நீங்கள் கற்றிருப்பீர்கள்,
1815 கலிங்க நாட்டிலிருந்து மாகன் படையெடுத்து வருகின்றான். அவன் பொலநறுவையை கைப்பற்றி ஆட்சி செய்ய தொடங்குகின்றான். 1216 அந்த மாகனுடைய தம்பி ஜெயபாகு வருகின்றான் இலங்கை. அவன் வடபாகத்தை கைப்பற்றி ஆட்சி செய்ய தொடங்குகின்றான். 1258 சடாவர்மன் சுந்தரபாண்டியன், ஒரு பாண்டிய பேரரசு, சடாவர்மன் சுந்தரபாண்டியன் மாகனிடமிருந்து பொலநறுவையை கைப்பற்றி ஆட்சி செய்ய தொடங்குகின்றான். 1284 மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி காலத்திலே அவனுடைய படைத்தளபதி தன்னை ஆரிய சக்கரவர்த்தி என்று தானே பெயர் சூட்டிக்கொண்டு இலங்கையின் வடபாகத்திலே தனியாட்சி செலுத்த தொடங்குகின்றார். எப்பொழுது? 1284. ஆரிய சக்கரவர்த்தி என்று தனக்கு தானே பெயர் சூட்டிக்கொண்டு ஆள தொடங்குகிறார். அந்த காலத்தில் இருந்து 1284 இருந்து 1621 இலங்கை போர்த்துகேயருடைய ஆட்சிக்கு உட்படுகின்றது. அதுவரையிலுமான 337 ஆண்டுகள் இலங்கையின் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலம் அல்லது ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் என அழைக்கப்படுவது மாணவர்கள் அறிந்ததே. 1621 இலங்கை போர்த்துகேயருடைய ஆட்சிக்கு கீழே வருகின்றது. அந்த 621 இருந்து 1658 வரையிலுமான 37 ஆண்டுகள் மாத்திரமே போர்த்துகேயருடைய ஆட்சி நீடிக்கின்றது. அதற்கான காரணமும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்ன? அவர்கள் மதவெறியர்கள். போர்த்துகேயர்கள் மதவெறியர்களாக இருந்தார். ஏனைய மதங்களுக்கு எந்த முக்கியத்துவம் அளிக்கவில்லை. மட்டுமல்ல, அடக்குமுறை ஏனைய சமயத்தில் அதற்கு அநீதி இழைக்கப்பட்டது. மதச்சார்பான இலக்கியங்களை தவிர வேறு எந்த இலக்கியங்களும் தோன்றுவதற்கு அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. ஆகவே போர்த்துகேயருடைய காலத்தில் 2 அல்லது 3 இலக்கியங்கள் மட்டுமே இலங்கையிலே வெளிவந்திருக்கிறது. அதுவும் மதச்சார்பான, கிறிஸ்தவ மதச்சார்பான இலக்கியங்கள். இதனால் அவர்களுடைய ஆட்சி காலம் மிகவும் குறுகியதாக அமைகின்றது. 1658 போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்தர்கள் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்ய தொடங்குகின்றார்கள். இந்த ஒல்லாந்தர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மாணவர்களே. அவர்களுடைய ஆட்சி போர்த்துகேயர் ஒப்பிடும்போது மிகவும் ஓரளவிற்கு திருந்திய முறையிலே, சிறப்பான முறையிலே காணப்படுகின்றது ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி. ஒல்லாந்தர்கள் சமய பொறையை கடைபிடித்தார்கள். எல்லா சமயங்களும் தத்தமது நிலையிலே வளர்வதற்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள். சமயங்களை, ஏனைய சமயங்களை புறக்கணிக்கவில்லை. இதனால் ஏனைய சமய சார்பான இலக்கியங்களும் அதிக அளவில் தோன்றியிருக்கின்றது. ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாணவர்களே, கிறிஸ்தவ மதச்சார்பான இலக்கியங்களை விட இந்து சமய சார்பான இலக்கியங்கள் அதிக அளவிலே தோற்றம் பெற்றிருக்கின்றது. சமய சார்பான இலக்கியங்கள் மட்டுமல்ல, ஏனைய பொருளுடைய இலக்கியங்களும் தோன்றுவதற்கு ஒல்லாந்தர்கள் வாய்ப்பளித்தார்கள். இந்த ஒல்லாந்தர் வசமிருந்த இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் மாணவர்களே, 1796 ஆங்கிலேயருடைய வசம் சேருகின்றது.
1796 ஒல்லாந்தரின் வசம் இருந்த கரிகோர பகுதிகள் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது. ஒல்லாந்தர் ஆட்சிக்கு பின்னரான அன்னளவாக ஒரு 150 ஆண்டுகள் தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலமாக அமைகின்றது. 1815 கண்டி அரசும் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழே கொண்டு வரப்படுகின்றது. இதனால் இலங்கை முழுவதும் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தின் கீழே அமைகின்றது. 1948 பிப்ரவரியில் இலங்கை சுதந்திரம் பெறுகின்ற வரையிலே இலங்கையிலே ஆங்கிலேயருடைய ஆட்சி நீடிக்கின்றது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த காலப்பகுதியே இலங்கையினுடைய இலக்கிய வரலாற்றிலே ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அல்லது 19ஆம் நூற்றாண்டு என அழைக்கப்படுகின்றது. இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியினை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே ஐரோப்பியர் ஆட்சி என்று சொல்லி பார்த்தோம், ஆங்கிலேயருடைய ஆட்சி. அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பல சாதகமான மாற்றங்கள், பல்வேறு வளர்ச்சி போக்குகள் ஏற்படுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நிலைமைதான் இலங்கையில். போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆகியோருடைய ஆட்சியினை விட இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி பெரிதும் வேறுபட்டதாக அமைந்தது. அதற்கு என்ன காரணம்? அரசியல், பொருளாதாரம், சமூகம், பண்பாடு, இந்த அம்சங்களிலே, இந்த துறைகளிலே ஆங்கிலேயர் ஏற்படுத்திய மாற்றங்களை, அவர்கள் கொண்டு வந்த புதிய மாற்றங்கள், அதுவே இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சியை விட ஆங்கிலேயருடைய ஆட்சி சிறப்பாக அமைவதற்கான காரணமாக அமைகின்றது. மாணவர்களே, அங்கு போலத்தான் கிட்டத்தட்ட ஒரே விதமான பண்புகளையே நாங்கள் பார்க்கலாம். தென்னிந்திய தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஐரோப்பியர் காலம், ஆங்கிலேயர் காலம், 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகள் என அழைக்கப்படுகின்ற அந்த காலமும், ஈழத்தினுடைய இலக்கிய வரலாற்றிலே ஆங்கிலேயர் காலம் அல்லது 19ஆம் நூற்றாண்டு என அழைக்கப்படுகின்ற இந்த காலமும் ஏறத்தாழ ஒரே விதமான தமிழ் இலக்கிய போக்குகள், தமிழ் இலக்கியத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வளர்ச்சி போக்குகள் என்பவற்றை கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட மாற்றங்கள் அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வி முறையிலாக இருக்கலாம், சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்கலாம், எல்லாமே ஒரே விதமாக ஒரே நோக்கில் அமைந்திருந்ததே அதற்கான காரணமாக அமைகின்றது. இலங்கையிலே அரசியலிலே இவர்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், இந்த ஆங்கிலேயருடைய காலத்திலே அரசியலிலே என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை நோக்குவோமாக இருந்தால், 1802 இலங்கை ஆங்கில பேரரசின் முடிக்குரிய குடியேற்ற நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 1802 அதன் பின்பு 1831 முதல் பல்வேறு அரசியல் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இலங்கையர்களும் படிப்படியாக அரசியலிலே பங்கேற்கின்ற நிலைமை உருவாகின்றது. அங்கு பார்த்தோம் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றை மீண்டும் பாருங்கள். அந்த அறிவு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் தென்னிந்திய தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஐரோப்பியர் காலத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அதே அம்சங்களைத்தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். அங்கும் தமிழ்நாட்டு மக்கள் சுதேசிகள் அரசியலிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பினை ஆங்கிலேயர்கள் வழங்கியிருந்தார். அதே போன்றுதான்
இலங்கையிலும் இலங்கையர்கள் அரசியலிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. இது அரசியலிலே ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்களாக அமைகின்றது. அதே போன்று பொருளாதாரத்துறையிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது? ஆங்கிலேயருடையது நாங்கள் பார்த்தோம், முதலாளித்துவ பொருளாதார முறை. அது ஆங்கிலேயருடைய பொருளாதார அமைப்பு, பொருளாதார முறை. அந்த முதலாளித்துவ பொருளாதார முறையினுடைய அடிப்படைகள் இலங்கையிலே உருவாக தொடங்குகின்றது, ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். இதனால் இதுவரை காலமும் நிலவி வந்த நிலப்பிரபுத்துவ சமுதாய முறையிலே ஒரு சீர்குலைவு ஏற்பட தொடங்குகின்றது. அங்கும் பார்த்தோம், நில மானிய முறை சமுதாயம் வீழ்ச்சியடைகிறது. தென்னிந்திய தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பார்த்தோம், அதே நிலைமைதான் இங்கும் ஏற்படுகின்றது. நிலப்பிரபுக்கள், பண்ணைகள், அதிலே வேலை செய்கின்ற குடியான்கள், அந்த நிலப்பிரபுத்துவ சமுதாய முறை ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்திய முதலாளித்துவ பொருளாதார முறையினால் சிதைய தொடங்குகின்றது, அழிவடைய தொடங்குகின்றது. அது மட்டுமல்ல மாணவர்களே, ஆங்கிலேயர்கள் பெருந்தோட்ட பயிற்சிகையினை இலங்கையிலே ஆரம்பிக்கின்றார்கள். மலைநாடுகளிலே, மத்திய மலைநாட்டு பிரதேசங்களிலே தேயிலை, ரப்பர், கோப்பி போன்றவற்றிற்கான அந்த காலநிலை சாதகமாக அமைவதனால் மத்திய மலைநாட்டிலே ரப்பர், தேயிலை போன்ற பயிற்சிகைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதன் ஊடாக இலங்கையினுடைய பொருளாதாரம் இந்த பெருந்தோட்ட பயிற்சிகையிலே தங்கியிருக்குமாறு அதற்கான அடிப்படைகள் ஏற்படுத்தப்படுகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை, வர்த்தக பொருளாதார முறை இலங்கையிலே அறிமுகமாகின்றது. இந்த பெருந்தோட்டங்களிலே வேலை செய்வதற்காக தென்னிந்தியாவில் இருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெருந்தோட்ட பயிற்சிகையின் காரணமாக ஏற்படக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன? கீழ்கட்டமைப்பு வசதிகள் பரவலாக்கம் அடைகின்றது, முன்னேற்றம் அடைகின்றது. அதாவது போக்குவரத்து, தொடர்பு சாதன முறைகள் வளர்ச்சி அடைகின்றன. ஆங்கிலேயர் காலத்தில் தான் மாணவர்களே பெருந்தெருக்கள் அமைக்கப்பட்டது, ரயில்வே பாதைகள். இவை என்ன காரணத்திற்காக? வடிகாலமைப்பு வசதிகள். இவை என்ன காரணத்திற்காக? மூலப்பொருட்களை கொண்டு வரவும் முடிவு பொருட்களை கொண்டு செல்லவும் போக்குவரத்து தேவையல்லவா? அதற்காக போக்குவரத்து பரவல் ஆக்கம் அடைகின்றது. இத்தகைய மாற்றங்கள் ஆங்கிலேயரால் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார ரீதியிலான மாற்றங்களாக அமைகின்றது. அதே போன்று சமூக ரீதியிலே என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது? ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயங்கள்தான் மாணவர்களை மீட்டுங்கள். இங்கு ஆங்கிலேயரால் கல்வி ஜனநாயகப்படுத்தப்படுகின்றது. இதுவரை காலமும் செல்வந்தர்களுக்கும் உயர் வகுப்பினருக்கும் மட்டுமே தனி உடைமையாக இருந்த கல்வி பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமாகின்றது. பாரம்பரிய கல்வி முறைக்கு பதிலாக, என்ன பாரம்பரிய கல்வி முறை? இலங்கையிலே இருந்து வந்த பாரம்பரியமான கல்வி முறை என்ன? குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளிக்கூடம். மாணவர்கள் ஒரு குரு ஒருவரை தெரிந்தெடுத்து, அது தமிழ் பண்டிதராக இருப்பார், அவரிடமிருந்து பழைய இலக்கியங்களை கற்றுக்கொள்வது, அது பாரம்பரிய கல்வி முறையாக இருந்தது. அந்த கல்வி முறைக்கு பதிலாக ஆங்கிலேயர்கள் நவீன கல்வி முறையினை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதுவும் ஆங்கில மொழி மூலமான நவீன கல்வி. இதன் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? மத்தியதர வர்க்கத்தினருக்கும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. உயர் வகுப்பினர் செல்வந்தர்கள் மட்டுமல்ல, மத்தியதர வர்க்கத்தினரும் கல்வி கற்க ஆரம்பிக்கிறார்கள். அது ஒரு சாதகமான மாற்றம் கல்வி முறையிலே.
இதனால் அங்கு தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே நாங்கள் பார்த்தது போன்று ஆங்கிலம் கற்ற மத்தியதர வகுப்பு என்ற புதிய வகுப்பு தோற்றம் பெறுகின்றது. இந்த வகுப்பினரிடையே, ஆங்கிலம் கற்ற மத்தியதர வகுப்பினரிடையே இலக்கிய ஆர்வலர்கள், கல்விமான்கள், எழுத்தாளர்கள் தோற்றம் பெறுகின்றார்கள். இவர்களின் ஊடாகத்தான் மேலை தேய இலக்கியங்கள், நவீன இலக்கியங்கள் தமிழுக்கு அறிமுகம் செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்ல மாணவர்களே, அரசாங்க சேவையிலே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இலங்கையர்கள் அந்த அரசாங்க சேவையிலே இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கின்றன. இதுவரைக்கும் இல்லை. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே தான் அரசாங்கம், அரசாங்க சேவையிலே சுதேசிகளுக்கும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கின்றது. இது சமூகத்துறையிலே ஏற்பட்ட ஒரு மாற்றமாக அமைகின்றது. அதே போல பண்பாடு, பண்பாட்டு துறையிலே, பண்பாட்டு அம்சங்களிலே இந்த ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டது? ஆங்கிலேயருடைய பண்பாடுகள், அதே போல இலங்கை சரியும் பல்வேறு இனத்தவர்கள் வாழுகின்ற ஒரு நாடு, அவர்களுக்குரிய பண்பாடுகள் வேறுபட்டமைகின்றன. இந்த ஆங்கிலேயருடைய பண்பாடுகளும் இலங்கையின் பல்வேறு இனத்தவர்களுடைய பண்பாடுகளும் கலக்கும் போது ஒன்றுக்கொன்று சில விடயங்களிலே முரண்படுகின்றது. அவ்வாறு முரண்பட்டு கொண்டு முரண்பாட்டுக்கு பின்னர் சமாதானம் சமரசம் செய்து கொண்டும் ஆங்கிலேயருடைய பண்பாடும் இலங்கையில் பல்வேறு இனத்தவர்களின் பண்பாடும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டு பின்பு சமரசம் செய்து கொண்டு புதிய பண்பாட்டு கோலம் ஒன்று உருவாக தொடங்குகின்றது. இந்த பண்பாட்டு அம்சங்களிலே மாணவர்களே மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டினை விட இலங்கையிலே ஏற்படுகின்ற மாற்றம் மிகப்பெரியது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மாற்றங்களை நகைச்சுவையோடு பாடியிருப்பார் மகாகவி உருத்திரமூர்த்தி. நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன், அவனுடைய கோடை என்ற பா நாடகத்திலே அங்கத சுவையோடு கேலியும் கிண்டலும் எள்ளலும் இளையோடு இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி மக்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது? உடையிலே மாற்றம், நடையிலே மாற்றம், வீட்டிலே ஆங்கிலம் பேச தொடங்குவது. நாங்கள் தமிழர்களுக்கிடையில் கூட வீட்டிலேயே ஆங்கிலம் பேச தொடங்குகிறார். நாயோடு ஆங்கிலத்தில் கதைப்பது, பூனையோடு ஆங்கிலத்தில் கதைப்பது, இதை கேலியாக சொல்லியிருப்பார். அவ்வாறு பண்பாட்டு அடிப்படையிலே பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. விவசாயிகளுக்கு மதிப்பு கொடுத்த சமூகம் இப்பொழுது அரசாங்க சேவை வந்த பிறகு, அரசாங்க சேவையிலே தொழில் வாய்ப்புகள் இடம்பெற தொடங்கிய பிறகு விவசாயிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதையும் கேள்வியாக சொல்லியிருப்பார். கோழி மேய்த்தாலும் கோவர்ணம் ஏந்திலே என்ற ஒரு பழமொழி வந்துள்ளார். மிக சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அது கோவர்ணம் ஏந்து என்பது அரசாங்கம், கவர்மெண்ட். சிறிய ஒரு வேலையாக இருந்தாலும் அது அரசாங்கத்தில் என்றால் அது பெரிதாக போற்றப்பட்டது. ஒரு சமூக மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. இவ்வளவு காலமும் விவசாயிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த பெற்றோர் இப்பொழுது விவசாயிகளை விரும்பவில்லை. அரசாங்க சேவையிலே உள்ள அது பியோனாக இருக்கலாம், சிறிய மிகச்சிறிய உத்தியோகமாக இருக்கலாம், அரசாங்க சேவையிலே இருந்தால் அவர்கள்தான் முக்கியத்துவம் பெற்றார். அப்படியான பண்பாடு கலாச்சார மாற்றங்கள் ஏற்பட தொடங்குகிறார். உடையிலே மாற்றம், இத்தகைய பண்பாட்டு மாற்றங்கள் இதுவும் ஒரு வகையிலே இலக்கியத்தினுடைய மாற்றத்திற்கு போக்கிற்கு காரணமாக அமைகிறது. இலக்கியத்தினுடைய போக்கினை தீர்மானிப்பதாக அமைகின்றதே. இலக்கியம் காலத்தின் கண்ணாடி, மக்களுடைய வாழ்க்கையைத்தான இலக்கியங்கள் பிரதிபலிக்கின்றது. அப்போ மக்களுடைய சமூக வாழ்க்கையிலே பண்பாட்டு மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அதை அக்கால இலக்கியங்கள் பிரதிபலிக்கும். அதே போன்று மாணவர்களே, கிறிஸ்தவ மதத்தை தழுவுகின்ற நிகழ்ச்சி,
இனி நாங்கள் மிக விளக்கமாக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஐரோப்பியர் ஆட்சிக்கு காலத்திலே பார்த்திருக்கின்றோம். மதம் பரப்புகின்ற முயற்சிகள் அவர்களுடைய முக்கிய நோக்கம் ஒன்றாக அமைந்தது. தங்களுடைய குடியேற்ற நாடுகளிலே கிறிஸ்தவ மதத்தை பரப்புதல். அந்த மதம் பரப்புகின்ற முயற்சி அதன் விளைவாக என்ன நடக்கின்றது? அதற்காகத்தான் கல்வி வாய்ப்புகள் பரவலாக்கப்படுகின்றது. அதன் விளைவாக என்ன நடக்கிறது? இந்து சமயத்தவர்கள், இஸ்லாம் சமயத்தவர்கள் கூட இந்து சமயத்தவர்கள் தான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றம் பெறுகின்றார். அதற்கு பல காரணங்கள் பொறுப்பாக அமைகிறது. ஒன்று, கல்வி வாய்ப்புகள். அந்த மதத்தை சேர்பவர்களுக்கு இந்த மிஷனரி பாடசாலைகள், செமினரி பாடசாலைகளிலே கல்வி வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அப்போ கல்வி வாய்ப்புகளுக்காக மாறுகின்றார்கள். இன்னொன்று, அரச உத்தியோகங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதத்தை சார்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் தெரிவு செய்வதிலே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அப்போ பதவிகளுக்காக, அரச சேவைகளுக்காக, தொழில் வாய்ப்புகளுக்காக மாறுகிறார்கள். வேறு சலுகைகள், வாழ்க்கை வசதிகள் இவற்றிற்காக மாறுகின்றார்கள். உண்மையிலேயே கிறிஸ்தவ சமய கொள்கைகளால், கருத்துக்களால் கவரப்பட்டு மதம் மாறிய ஒரு குழுவும் இக்காலப்பகுதியிலே காணப்பட்டது. அப்போ பல்வேறு காரணங்களுக்காக இங்கு மதம் மாறத் தொடங்குகின்றார்கள். இதனால் மதம் பரப்பலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த சமயத்திலே விழித்துக் கொள்கிறார்கள். யார்? சைவ சமயங்களும் இஸ்லாம் சமயத்தவர்கள், குறிப்பாக ஆறுமுகநாதர். அதே போன்று அறிஞர் சித்திலப்பை, இவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். இதனால் தங்களுடைய சமயங்களை பாதுகாக்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இவர்களுடைய விழிப்புணர்வினால் இந்த சைவ இஸ்லாமிய சமயங்கள் மறுமலர்ச்சி அடைகின்றது. இவைதான் மாணவர்களே ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே ஆங்கிலேயர் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள். அரசியலிலே, பொருளாதாரத்திலே, கல்வி முறையிலே, இதனால் சமூகத்திலே ஏற்படுகிற மாற்றங்கள், பண்பாட்டு அம்சங்களிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள். இவற்றை ஏன் நாங்கள் பார்க்கின்றோம்? இவைதான் இக்கால இலக்கிய வளர்ச்சியினை தீர்மானிப்பனவாக அமைகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, ஆங்கிலேயர் காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக மேலோட்டமாக பார்ப்போம். இக்காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களை ரெண்டு பிரிவாக வகைப்படுத்தி பார்க்கலாம். ஒன்று, செய்யுள் இலக்கியங்கள். அடுத்ததாக உரைநடை இலக்கியங்கள். தமிழ்நாடு தென்னிந்தியாவினுடைய இலக்கிய வரலாற்றினைப் போலவே ஈழத்தினுடைய இலக்கிய வரலாற்றிலும் இந்த ஆங்கிலேயராட்சி காலம் அல்லது 19ஆம் நூற்றாண்டு உரைநடை சிறப்பான வளர்ச்சி பெற்ற காலமாக கருதப்படுகின்றது. இங்கும் உரைநடையின் வளர்ச்சி அதே காரணிகள். மதம் பரப்புகின்ற முயற்சிகள், ஆங்கிலம் கற்ற மத்திய தர வகுப்பின் தோற்றம், மேல்நாட்டு ஆங்கிலேய இலக்கியங்களின் பரிச்சயம், அச்சியந்திரத்தினுடைய வருகை, பத்திரிகை துறையினுடைய எழுச்சி, இவையெல்லாம் சேர்ந்து உரைநடைக்கு வாய்ப்பான காலமாக இக்காலத்தை மாற்றியமைக்கின்றது. அதே நேரம் உரைநடை சார்ந்த இலக்கியங்கள் அதிகளவிலே தோன்றியிருந்தாலும் உரைநடை அதிகமாக வளர்ச்சி பெற்ற ஒரு காலப்பகுதியாக அமைந்தாலும் அதிகளவிலான செய்யுள் இலக்கியங்களும் தோற்றம் பெற்றுள்ளன. இந்த செய்யுள் இலக்கியங்கள் அதிகமானவை மதச்சார்புடையனவாக கோயில்களை பற்றியும் திருத்தலங்களை பற்றி பாடுகின்ற புராணங்கள், பிரபந்தங்கள் என்ற அடிப்படையிலே மதச்சார்புடையனவாக அதிகளவிலான இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. செய்யுள் இலக்கியங்களை பார்ப்போமாக இருந்தால், நகுலமலை குறவஞ்சி, இளசை புராணம், மொஹிதீன் புராணம், ஞானானந்த புராணம் இக்காலப்பகுதியிலே தோற்றம் பெற்ற செய்யுள் இலக்கியங்களாக அமைகின்றன. அதே போன்று மரபு சார்ந்த பழைய இலக்கிய வடிவங்களிலே
நவீனம், அதாவது புதிய பொருள், உள்ளமைத்து பாடப்படுகின்ற ஒரு முறையும் இந்த 19ஆம் நூற்றாண்டிலே ஏற்படுகின்றது. இதனை பற்றி விளக்கமாக இலக்கிய பண்புகளை பார்க்கின்ற போது பார்ப்போம். அவையாக கனகி புராணம் சுப்பையனார் பாடியது, கோட்டு புராணம் ராமலிங்கம் பாடியது, தால புராணம் காசிநாத புலவரால் பாடப்பட்டது, தத்தை விடு தூது தீனாத்தானா சரவணமுத்து பிள்ளையால் பாடப்பட்டது, சூது புராணம் அப்புக்குட்டி ஐயரால் பாடப்பட்டவற்றை குறிப்பிடலாம். இவை மட்டுமன்றி ஏராளமான சிற்றிலக்கியங்களும் இக்கால பகுதியிலே தோன்றின. 19ஆம் நூற்றாண்டில் செல்வாக்கு பெற்றிருந்த எல்லா ஆலயங்கள் திருத்தலங்கள் மீதும் சிற்றிலக்கியங்கள் இயற்றப்படுகின்றன. ஊஞ்சல், பதிகம், பிள்ளை தமிழ் என்பன ஒப்பீட்டளவிலே அதிகமாக இந்த வடிவங்களிலே சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெறுகின்றன. ஏற்கனவே கூறியது போன்று மதச்சார்பான சிற்றிலக்கியங்கள். உரைநடை இலக்கியங்களை நோக்குகின்ற போது துண்டு பிரசுரங்கள், இந்த துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கூட மதக்கருத்துக்களை தாங்கி வருகின்ற துண்டு பிரசுரங்கள், மத கொள்கைகளை பரப்புவதற்கு எதிரான கண்டன நூல்கள், வசன நடை உரைநடையிலே அமைகின்ற நூல்கள், கலை களஞ்சியங்கள், அது மட்டுமன்றி பல்வேறு துறைகளிலே பாட நூல்களை எழுதுகின்ற முயற்சிகள், வைத்தியம், ரசாயனவியல், இதிகாசம், வானசாஸ்திரம், இவ்வாறு பல்வேறு அறிவியல் சார்ந்த துறைகளிலே பாட நூல்களை எழுதுகின்ற முயற்சிகளும் 19ஆம் நூற்றாண்டிலே இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று நவீன இலக்கியம், ஏற்கனவே பார்த்தோம் மத்திய தர வர்க்கத்தின் உருவாக்கம், மேல்நாட்டு இலக்கிய பரீட்சயம், அதன் விளைவாக தமிழ்நாட்டை போன்று இலங்கையிலும் நாவல்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்த்தோம் முதலாவது நாவல் மயூரம் வேதநாயகம் பிள்ளையினால் எழுதப்பட்டது, பிரதாப முதலியார் சரித்திரம். இரண்டாவது நாவலாக இலங்கையிலே அசன்பேயின் சரித்திரம், இதனை எழுதியவர் முகம்மது காசிம் சித்திலப்பை. 1885ஆம் ஆண்டிலே இலங்கையின் முதலாவது தமிழ் நாவல், தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பிரதாப முதலியார் சரித்திரம் முதலாவது, இரண்டாவது நாவல் இலங்கையிலே தோற்றம் பெறுகின்ற அசன்பேயின் சரித்திரம். மோகனாங்கி இரண்டாவது நாவல், இலங்கையில் இரண்டாவது நாவல் ஊசோன் பாலந்தைகளை எஸ் இன்னாசி தம்பியால் பாடப்பட்டது, இவர் திருகோணமலையை பிரபடமாக கொண்டவர். இலங்கையின் மூன்றாவது நாவலாகவும் முதலாவது வரலாற்று நாவலாகவும் அமைவது தீனாத்தானா சரவணமுத்து பிள்ளையால் எழுதப்பட்ட மோகனாங்கி, 1892 தோற்றம் வருகின்றது. இவர்தான் தத்தை விடுதூது பாடியவர் சரவணமுத்து பிள்ளை. அவரால் எழுதப்பட்ட நாவல் வரலாற்று நாவல் மோகனாங்கி. அதே போல நாடகம், எங்களுடைய நாடகம் தெரியும் மாணவர்களே, கூத்துக்கள், கூத்து பாரம்பரியம். இந்த கூத்து பாரம்பரியத்திலிருந்து மேல்நாட்டு ஆங்கிலேய நாடகத்தினுடைய தழுவல்களாக பின்பற்றல்களாக இலங்கையிலே வளர்ச்சியடைகிறது. விலாச நாடகங்கள், சபா நாடகங்கள், டிராமா மோடி, நாடக மோடி, டிராமா மோடி என்று அழைக்கப்படுகின்ற நாடகங்கள் என்று நாடகம் ஒரு புதிய துறையிலே வளர்ச்சியடைய ஆரம்பிக்கிறது மேல்நாட்டு இலக்கிய பரீட்சயத்தின் விளைவாக. மொழிபெயர்ப்பு நூல், அதாவது தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்படுவது, அரிச்சந்திரன் நாடகம், குறிஞ்சி பாட்டு. பத்திரிகைகள் தோற்றம் பெறுகின்றது, அவை சமய சார்பான பத்திரிகைகள், கிறிஸ்தவ மதம் சார்ந்தவையாக உதய தாரகை, சத்தியவேத பாதுகாவலன், இந்து மதம் சார்ந்தவையாக இந்து சாதனம், சைவ உதய பானு. அதே போன்று இஸ்லாம் மதம் சார்ந்த பத்திரிகைகளாக முஸ்லீம் நேசர். அறிவியல் சார்ந்தது, மதச்சார்பற்ற முறையில் அறிவியல் கருத்துக்களை தாங்கி வருகின்ற பத்திரிகைகளாக வைத்திய விசாமினி, விஞ்ஞான வர்த்தன். அதே போன்று சிறுவர்களுக்கான பத்திரிகையாக பாலியனேசன் போன்ற பத்திரிகைகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இவை உரைநடை வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி இருக்கின்றன. அகராதி முயற்சிகள், அகராதி எழுதப்படுவதற்கான முயற்சிகள் இலங்கையிலே ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும் முதலாவது அகராதி தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முதலாவது அகராதி வீரமாமுனிவரால் பாடப்பட்ட சதுரகராதி.
இலங்கையிலும் 19ஆம் நூற்றாண்டிலே அகராதி முயற்சிகள் ஆரம்பிக்கின்றன. மானிப்பாய் அகராதி, தமிழ் ஆங்கிலம், பின்ஸ்லோ அகராதி போன்ற அகராதிகள் எழுதப்படுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று பதிப்பு முயற்சிகள், நூல்களை அச்சியந்திரத்தினுடைய அறிமுகத்தினால் ஏடுகளிலே உறங்கி கிடந்த நூல்களை அச்சிலே பதிப்பித்து வெளியிடுகின்ற முயற்சிகள் இடம்பெறுகின்றன. பதிப்புத்துறை தனி ஒரு துறையாக வளர்ச்சியடைகிறது. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த பதிப்புத்துறையின் முன்னோடிகளாக அமைந்தவர்கள் ஆறுமுகநாவலர், சீவை தாமோதரம் பிள்ளை போன்றவர், அவர்களோடு பின்பு ஊவே சாமிநாதையரும் இடம்பெறுகின்றார். பதிப்பு முயற்சிகள் சூடாமணி மூலமும் உரையும் ஆறுமுகநாவலார் பதிப்பிக்கப்படுகின்றது. தொல்காப்பியம், கலித்தொகை, தணிகை புராணம், சூடாமணி இலக்கண விளக்கம் போன்றன சீவை தாமோதரம் பிள்ளையினால் அச்சிலே பதிப்பித்து வெளியிடப்படுகின்றது. அதே போன்று சூடாமணி நிகண்டு நம்பியகப்பொருள் கல்வளை அந்தாதி என்பன வல்லை வைத்தியலிங்கம் பிள்ளையினால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்படுகின்றது. ஆகவே பதிப்பு நூல்களும் இலங்கையிலே 19ஆம் நூற்றாண்டிலே தோற்றம் பெற்றிருக்கின்றன. அதே போன்று தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்படுவதற்கான முயற்சிகளும் இலங்கையிலே ஆரம்பிக்கின்றது. தமிழ் புளூரால் 1859 சைமன் காசிச்செட்டி என்பவரால் எழுதப்படுகின்றது தமிழ் புளூரால். அதே போன்று பாவலர் சரித்திர தீபகம் 1886 ஆண்டிலே ஆனோல் சதாசிவம் பிள்ளை என்பவரால் எழுதப்படுகின்றது. இது தமிழிலே இலக்கிய வரலாற்று முயற்சிகளின் ஆரம்ப நடவடிக்கைகளாக, ஆரம்ப முயற்சிகளாக இவை அமைந்திருக்கின்றன. அதே போன்று இலக்கண நூல்கள் தோற்றம் பெறுகின்றன. நித்திய கர்ம விதி, அறிவியல் சார்ந்த பாட நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. இரண வைத்தியம், மனுஷ அங்காதிபாதம், வைத்தியாகரம், இந்து பதார்த்த சாரம் போன்றன அறிவியல் சார்ந்த பாட நூல்கள். ரசாயனம், வைத்தியம் ஆகிய துறைகளிலே இந்த பாட நூல்கள் தோற்றம் பெறுகின்றன. டாக்டர் கிரீன் அவரும் அவருடைய மாணவர்களும் இந்த பாட நூல்களை எழுதுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவை தான் மாணவர்களே இலங்கையின் இலக்கிய வரலாற்றிலே 19ஆம் நூற்றாண்டிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களாக கருதப்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, நாம் ஆங்கிலேயர் காலத்திலே இலங்கையிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் பிரதிபலிக்கின்ற பண்புகள் எவையென பார்ப்போம். இந்த ஆங்கிலேயர் காலம் இலங்கையின் இலக்கிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அமைகின்றது. அதற்கான காரணங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஏன் முக்கியமான காலமாக அமைகிறது? நவீனத்துவத்தின் அடிப்படைகள், இலக்கிய போக்கிலே நவீனத்துவம் உள்வாங்கப்படுகிறது. இலக்கியமானது இதுவரை காலமும் கடந்து வந்த மரபு ரீதியான போக்கிலிருந்து மாறுபட்டு, அதாவது பழைய இலக்கிய போக்கு முடிவடைந்து புதிய இலக்கிய போக்கு தொடக்க காலமாக இந்த 19ஆம் நூற்றாண்டு அமைவதே இந்நூற்றாண்டு முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல மாணவர்களே, பல்வேறு துறைகளிலே இலங்கையின் இலக்கியவாதிகளினதும் அறிஞர்களினதும் சாதனைகளை விளம்பரப்படுத்திய காலகட்டமாக இந்த 19ஆம் நூற்றாண்டு அமைந்திருக்கின்றது. இலங்கை தமிழ் இலக்கியம் தனக்கென ஒரு தனியான முத்திரையை பதித்துக் கொள்ள தொடங்குகிறது. இதுவரை காலமும் சார்ந்திருந்தது தமிழ்நாட்டினுடைய, தென்னிந்தியாவினுடைய தமிழ் இலக்கிய போக்கினை சார்ந்திருந்த இலக்கியம் பொருள் அடிப்படையிலும் மொழி அடிப்படையிலும் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொள்ள தொடங்குகின்ற காலமாக இந்த 19ஆம் நூற்றாண்டு அமைகின்றது. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இந்நூற்றாண்டு முக்கியம் பெறுவதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நவீனத்துவத்தின் அடிப்படைகள் கால்கோள் கொள்ள தொடங்குதல். நவீன காலம் என அழைக்கப்படுவது தென்னிந்தியாவின் இலக்கிய வரலாற்றிலும் சரி, இலங்கையினுடைய இலக்கிய வரலாற்றிலும் நவீன காலம் என அழைக்கப்படுவது 20ஆம் நூற்றாண்டு.
ஆனால் நவீனத்துவத்திற்கான சுவடுகள் அடிப்படைகள் ஆரம்பிக்கப்படுவது 19ஆம் நூற்றாண்டு. தென்னிந்தியாவினுடைய இலக்கிய வரலாற்றினை போன்று ஈழத்திலும் இந்த நிலைமையினை காணக்கூடியதாக உள்ளது. 19ஆம் நூற்றாண்டிலே யாழ்ப்பாணத்திலே நிறுவப்பட்ட கிறிஸ்தவ மதச்சார்பான கல்லூரிகள் பெண்களும் கல்வி கற்பதற்கு வாய்ப்பளிக்கின்றது. இதற்கு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம், மாணவர்களே, உடுவிலே ஆரம்பிக்கப்பட்ட உடுவில் மகளிர் பாடசாலை. யாழ்ப்பாணத்திலே உடுவில் என்ற இடத்திலே முதன் முதலாக ஒரு பெண்கள் பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த பாடசாலையிலே பாரம்பரிய கல்வி முறைக்கு பதிலாக புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இப்பாடசாலை பெண்களும் கல்வி கற்பதற்கு வாய்ப்பளிப்பதனால் சமூக ரீதியிலே மாற்றங்கள் ஏற்பட தொடங்குகின்றன. அதேபோல ஆறுமுக நாவலர் முதலான சைவ அறிஞர்கள் பாரம்பரிய கல்வி முறையோடு புதிய கல்வி முறையையும் இணைத்து அவர்கள் சமயச்சார்பான பாடசாலைகளை ஆரம்பிக்க தொடங்குகின்றார்கள். மிக முக்கியமான காரணியாக அமைவது அச்சியந்திரத்தின் அறிமுகம். இந்த அச்சியந்திரத்தினுடைய தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இலக்கிய பண்பினை இலங்கையிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அந்த இலக்கிய பண்பினை போக்கினை மாற்றியமைத்த மிக முக்கியமான காரணியாக அமைவது இந்த அச்சியந்திரம். அச்சியந்திரத்தின் அறிமுகம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது? பத்திரிகைகள் இந்த தோற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. அறிவியல் சார்ந்த பாடநூல்களின் தோற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. மதச்சார்பான நூல்கள், கண்டன நூல்கள் என உரைநடை சார்ந்த இலக்கிய போக்கினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பின்னணியிலே அமைந்த காரணியாக விளங்குவது அச்சியந்திரம். பாட புத்தகங்கள் உட்பட பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வெளிவருகின்றது. பத்திரிகைகள், மாதாந்த பத்திரிகைகள், வாராந்த மாதம் இருமுறை வெளிவருகின்ற பத்திரிகைகள் என பத்திரிகை துறை வளர்ச்சியட ஆரம்பிக்கிறது. பத்திரிகைகளின் வளர்ச்சியினால் தமிழுக்கு ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் புதிய ஒரு நடை அறிமுகம் செய்யப்படுகின்றது. மாணவர்களே, அறிவிப்பு நடை, ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் சொல்லுவோம், அறிவிப்பு நடை, அது தமிழுக்கு ஒரு புதிய நடையாக வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த பத்திரிகைகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பன்முகப்பட்ட அறிவு மட்டங்களை கொண்ட வாசகர்கள், அவர்களுடைய அறிவு பசிக்கு இது தீனி போடுவதாக அமைவதனால் எல்லோரையும் சமரசம் செய்யக்கூடிய பல நடை, பல்வேறு வகையான உரைநடைகள் இந்த பத்திரிகையிலே பின்பற்றப்படுகின்றது. இதன் விளைவாக உரைநடை சார்ந்த வளர்ச்சிக்கு இது காரணமாக அமைகிறது. இவற்றிற்கெல்லாம் பின்னணியிலே இருப்பது அச்சியந்திரத்தினுடைய அறிமுகம். பல்வேறு துறைகளிலே பாடநூல்களை எழுதுகின்ற முயற்சிகள் ஏற்கனவே பார்த்தோம். தமிழிலே அறிவியல் துறையின் வளர்ச்சி ஏற்படுகிறது. இது நாங்கள் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே காணாத விடயம். அறிவியல் சார்ந்த பாடநூல்கள், அறிவியல் துறைகள் வளர்ச்சி அடைகிறது அங்கு பார்த்தோம். ஆனால் அறிவியல் சார்ந்த பாடநூல்களின் தோற்றம் 19ஆம் நூற்றாண்டிலே ஈழத்திலே இலங்கையினுடைய இலக்கிய வளர்ச்சி போக்கிலே அவதானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக அமைகின்றது. வைத்தியம், இரசாயனவியல், நியாய இலக்கணம், வீசகணிதம், கணக்கதிகாரம், சாதாரண இதிகாசம், பானசாஸ்திரம், இலங்கை பூமி சாஸ்திரம், இதெல்லாம் அறிவியல் சார்ந்த பாடநூல்கள். இவற்றை எழுதுகின்ற முயற்சியிலே டாக்டர் கிரீன் மற்றும் அவருடைய மாணவர்களும் இந்த முயற்சியிலே ஈடுபடுகின்றார்கள். அடுத்ததாக உரைநடையின் வளர்ச்சி போக்கிலே பழைய தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் வசனம் எழுதுவதற்கான, அவற்றை வசன நடை உரைநடை மாற்றியமைப்பதற்கான முயற்சிகளும் இடம்பெறுகின்றன. நாங்கள் ஆறுமுக நாவலரை காணலாம். இந்த முயற்சியிலே ஆறுமுக நாவலர் முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கின்றார். திருத்தொண்டர் புராணம், திருவிளையாடற் புராணம், சூடாமணி, விருகணியம் போன்ற நூல்கள் செய்யுள் நடையிலிருந்து உரைநடைக்கு மாற்றியமைக்கப்படுகின்றன. அதே போன்று கதை எழுதுகின்ற முயற்சிகள், கதை தொகுப்புகள் வெளிவருகின்றது.
உதாரணமாக நன்னறி கதா சங்கிரகம். இது ஆனல் சதாசிவம் பிள்ளையினுடைய, இது சிறுகதை என்ற அளவிற்கு, ஒரு கதை என்ற அளவிற்கு முழுமையான பண்புகளை கொண்டதாக அமையாவிடனும் அந்த ஆக்க இலக்கியம் நாவல் சிறுகதை ஆகிய ஆக்க இலக்கியங்களினுடைய தோற்றத்திற்கு மிக அடிப்படையாக இது அமைந்திருக்கின்றது. கதை எழுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் இலங்கையர்கள். நன்னறி கதா சங்கிரகம் ஆனோல் சதாசிவம் பிள்ளை எழுதியது. அதே போன்று கதா சிந்தாமணி, கதை தொகுப்புகள், சிறுகதைகளினுடைய தொகுப்புகள், கதா சிந்தாமணி சந்தியாக பிள்ளையால் எழுதப்படுகிறது. தமிழிலே ஆக்க இலக்கிய முயற்சிகள் உரைநடையில் இடம்பெறுவதற்கு இவை அடித்தளமிடுபவையாக இந்த கதா சிந்தாமணி, நன்னறி கதா சங்கிரகம் ஆகியன அமைந்திருக்கின்றன. அதே போன்று நாவல் இலக்கிய முயற்சிகள், நாவல் எழுதப்படுவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. நாங்கள் பார்த்தோம் அசன்பேயின் சரித்திரம், இலங்கையிலே வெளிவந்த முதலாவது நாவல், 1885. இதனை எழுதுகிறார் முகம்மது காசிம் சித்திலப்பை. இது மத்திய கிழக்கு நாடுகளையும் இந்தியாவையும் கதை நிகழ்களமாக கொண்டிருக்கிறது. எகிப்திய ராஜகுமாரன் அசன் என்பவனுடைய வீர தீர சாகச செயல்களை இது கூறுகின்றது. அவன் கல்வியினால் அவன் உயர்நிலை அடைவது போன்ற விடயங்களை இந்த கதை சித்தரிக்கின்றது. ஓரளவுக்கு யதார்த்தத்தில் இருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டதாக அமைகிறது. ராஜமையருடைய தமிழக்கிய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம், ராஜமையருடைய நாவல் கமலாம்பாள் சரித்திரம், அது தோற்றம் பெறுவதற்கு முன்னர் தோன்றிய நாவலாக இருக்கலாம், சிறுகதைகளாக இருக்கலாம், எல்லாமே யதார்த்தத்தில் இருந்து அப்பாற்பட்டு வீர தீர சாகச செயல்கள், அற்புத சம்பவங்களை பிரதிபலிப்பனவாகவே அமைந்திருக்கின்றன. அதே போன்று ஊசோன் பாலந்தைகள் நாங்கள் பார்த்தோம், ஏ சின்னாசி தம்பியால் எழுதப்பட்டது. இவர் திருகோணமலையைச் சேர்ந்தவர். போர்த்துகீச நெடுங்கதை ஒன்றை தழுவி இது எழுதப்பட்டது, இலங்கையிலே தோன்றிய இரண்டாவது நாவல். அதே போன்று மோகனாங்கி, இது இலங்கையின் முதல் வரலாற்று நாவலாகவும் இலங்கையிலே தோன்றிய மூன்றாவது நாவலாகவும் கருதப்படுகின்றது. 1895 இதை எழுதியவர் தீனாதானா சரவணமுத்து பிள்ளை. இவர் திருகோணமலையை சார்ந்தவர். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் தத்தை விடுதூது என்ற சிறந்த ஒரு முற்போக்கான செய்யுள் இலக்கியத்தை பாடியவர் இந்த தீனாதானா சரவணமுத்து பிள்ளை. செய்யுள் இலக்கியங்களின் தோற்றம் இடத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே உரைநடை சார்ந்த இலக்கியங்கள் ஒரு புறம் தோன்றிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் செய்யுள் இலக்கியங்கள். செய்யுள் இலக்கியங்களினுடைய தோற்றத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு புறம் ஊஞ்சல், கலம்பகம், தூது, மான்மியம், புராணம், வெண்பா, பதிகம், கோவை, சதகம், அந்தாதி குறவை முதலிய மரபு சார்ந்த இலக்கிய வடிவங்களிலே இந்த செய்யுள் இலக்கியங்கள் தோற்றம் பெற்று கொண்டிருக்க, இந்த மரபு சார்ந்த இலக்கிய வடிவங்களிலே புதிய பொருளை அமைத்து அந்த இலக்கியத்திற்கே புதிய பொலிவினை உண்டாக்குகின்ற முயற்சிகளிலும் இலங்கையைச் சார்ந்த சில புலவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ் இலக்கியத்திலே புது வடிவங்கள் சமூக சீர்கேடுகளை எடுத்துக்கூறும் இலக்கியங்களாக அமைகின்றன. இவற்றிலே பெண் விடுதலை சார்பான கருத்துக்கள், ஆங்கிலேயர் ஆட்சியிலே ஏற்பட்ட குழப்பங்கள், சமூக சீர்கேடுகள், நீதிமன்றங்களிலே இந்த வக்கீல்கள் செய்கிற தின்னுமுள்ளுகள், உயர் வகுப்பினர் என்று போற்றப்படுபவர்கள் செய்கின்ற தில்லுமுள்ளுகள் என்று சமகால பிரச்சனைகளை பழைய இலக்கிய வடிவங்களின் ஊடாக கூறுகின்ற நூல்களும் இக்கால பகுதியிலே தோற்றம் வருகின்றன. பழைய இலக்கிய வடிவங்களின் ஊடாக, மரபு சார்ந்த இலக்கிய வடிவங்களின் ஊடாக புதிய விடயங்கள், சமகால பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், ஆங்கிலேயர் ஆட்சியினால் ஏற்பட்ட கலாச்சார பண்பாட்டு முரண்பாடுகள், சீர்கேடுகள் என்பவற்றை இவை எடுத்துக்காட்ட முற்படுகின்றன. உதாரணமாக நாங்கள் இங்கு சில இலக்கியங்களை குறிப்பிடலாம். தத்தை விடுதூது, கனகி புராணம், கோட்டு புராணம், தால புராணம், சூது புராணம் போன்றவற்றை இதற்கு உதாரணங்களாக காட்டலாம். தத்தை விடுதூது
உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, தீனாதானா சரவணமுத்து பிள்ளையால் பாடப்பட்டது, திருகோணமலையைச் சார்ந்தவர். இதில் கிளியை தூது என்ற இலக்கிய வடிவத்தின் ஊடாக தன்னுடைய காதலுக்கு காதல் தோல்வியினால் கிளியை தூதாக அனுப்புகின்றான் தன்னுடைய காதலியிடம். ஆனால் அதன் ஊடாக அக்காலத்திலே நிலவிய பெண் அடிமைத்தனம், அந்த பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். பெண் விடுதலை சார்பான கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்படுகின்றன. தன்னுடைய வித்துவத்தன்மைக்கு மாறாக எளிமையான நடை பின்பற்றப்படுகின்றது. அவருடைய கவித்துவத்துக்கும் அந்த சரவணமுத்து பிள்ளையால் பாடப்பட்டது. அவருடைய கவித்துவத்திற்கும் அவருடைய கவிதைகளினுடைய எளிமை போக்கிற்கும் நாங்கள் ஒரு பாடலை உதாரணமாக பார்க்கலாம். இதில் அன்றைக்கி இந்த தட்டைவிடு தூது தரம் 11 தமிழ் பாடத்திலே, தமிழ் மொழியும் இலக்கியமும் என்னும் பாடத்திலே ஒரு பாடப்பரப்பாக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கூண்டிற் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும், வீட்டில் அடைத்து வைக்கும் விறகிலக்கு யாதுரைப்போ, பூட்டி திறந்தெடுக்கும் பொருளாய் கருதினரோ, கேட்டோர் நகைப்பதுவும் கேட்டிலரோ பைங்கிழியே. இது தட்டைவிடு தூதிலே இடம்பெறுகின்ற ஒரு பாடல். இதில் எளிமைத்தன்மையை காணலாம். எல்லோரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய எளிமைத்தன்மை, நல்ல கவித்துவம், கற்பனை சிறப்பு, அதற்கு ஒரு உதாரணமாக காணலாம். அதே போன்று புராணம் என்ற இலக்கிய வடிவத்திலே, புராணம் ஒரு பழைய மரபு சார்ந்த இலக்கிய வடிவம், அதிலே புதிய பொருளை அமைத்து பாடிய புலவர்கள், அந்த புராணம் என்ற இலக்கிய வடிவத்திற்கு புதிய பொலிவினை ஊட்டிய புலவர்களும் இக்கால பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார். கனகி புராணத்தை பாடியவர் சுப்பையனார். இது கனகி என்பவள் யாழ்ப்பாணத்து வண்ணார் பண்ணையிலே வாழ்ந்த ஒரு பெண், ஒரு நடனமா. அவள் பால் அவளிடத்திலே இந்த உயர் வகுப்பினர் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டிருந்தார்களாம். அவள் தெருவிலே நடந்து செல்கின்ற போது அங்கே அவளுக்கு பின்னாலே எல்லாரும் செல்ல தொடங்கினார்கள் என்று கேலியும் கிண்டலுமாக நகைச்சுவை இளையோட இதனை எடுத்து காட்டுகின்றார் சுப்பையனர். ஒரு பாடலை உதாரணமாக பார்ப்போம். நடந்தாள் ஒரு கன்னி மாராச கேசரி நாட்டில், கொங்கை குடந்தான் அசைய ஒயிலாய் அது கண்டு கொற்றவரும் தொடர்ந்தார். கொற்றவர் மன்னர்கள் தொடர்கின்றார்கள் அவளுக்கு பின்னார். சன்னியாசிகள் யோகம் விட்டார். சன்னியாசிகள் உலக வாழ்க்கையே துறந்து போன, வேண்டாம் அப்பா என்று கைவிட்டு போன சன்னியாசிகள் எல்லாம் துறவினை விட்டார்களாம். அவளுக்கு பின்னாலே செல்ல தொடங்குகிறார்கள். சுத்த சைவரெல்லாம் மடாலயம் அடைத்து சிவபூசையும் கட்டி வைத்தனரே. சுத்த சைவ பழங்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் மடங்களை எல்லாம் பூட்டி சிவனுக்கு செய்கிற பூசைகளை எல்லாம் நிறுத்தி அவளுக்கு பின்னால் செல்ல தொடங்குகிறார்கள். கேலி செய்ய தொடங்குகிறார். அந்த காலத்திலே உயர் வகுப்பினர் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாரும் இத்தகைய குறைபாடுகள் பலவீனங்களுடையவர்கள்தான் என்பதை இதனூடாக காட்டுகின்றனர். அதே போன்று கோட்டு புராணம். கோடு என்பது வழக்காடு மன்றம் நீதிமன்றங்கள் மாணவருக்கு தெரியும். இதனை பாடியவர் ராமலிங்கம், கோப்பாய் ராமலிங்கம், கோப்பாயைச் சேர்ந்த ராமலிங்கம். அந்த ஆங்கிலேயருடைய காலத்திலே அக்கால நீதிமன்றங்களிலே வக்கீல்கள் செய்த தில்லுமுள்ளுகள், அதனை மிக நகைச்சுவையாக கேலியும் கிண்டலும் இளையோட ராமலிங்கம் பாடியிருக்கின்றார். அதே போன்று தாளபுராணம். தாளபுராணத்தை பாடியவர் அச்சுவேலியைச் சேர்ந்த காசிநாத புலவர். கால என்பது பனைமரத்தை குறிக்கும். யாழ்ப்பாண மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிணைந்து விட்டது இந்த பனைமர். அதனை பற்றி அவர் கேலி கிண்டல் என்பன இளையோட சொல்லிச் செல்கின்றார். இத்தகைய இலக்கியங்கள் எல்லாம் மாணவர்களே பழைய இலக்கிய வடிவங்களிலே, மரபு சார்ந்த இலக்கிய வடிவங்களிலே புதிய பொருள் அமைத்து பாடுவதற்கான உதாரணங்களாக, சான்றுகளாக அமைந்திருக்கின்றன. ஆகவே இன்றைய வகுப்பு தொடரிலே ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே ஆங்கிலேயர் காலம்,
அந்த ஆங்கிலேயர் காலத்திலே அரசியல், பண்பாடு, சமூகம் ஆகிய துறைகளிலே ஏற்பட்ட மாற்றங்கள், அதன் விளைவாக இலக்கிய வளர்ச்சி போக்கிலே ஏற்பட்ட மாற்றங்கள், தோற்றம் பெற்ற இலக்கியங்கள், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இலங்கையிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் என்பவற்றை பார்த்தோம் மாணவர்களே. இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் ஒரு அடுத்த வகுப்பு தொடரிலே பார்ப்போம் என கூறிக்கொண்டு, இன்று நாங்கள் கற்ற விடயங்களிலே மாணவர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் என்னும் நம்பிக்கையோடு இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.